வணக்கம். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் மௌரியன் எம்பையர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூலர் யாருன்னா சந்திரகுப்தா மௌரியா. இவர் வந்து ஸ்ட்ராங் சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட்டை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சென்ட்ரலைசேஷன்னா ஒரு எல்லா பவருமே ஒருத்தட்ட இருக்கதான் சென்ட்ரலைசேஷன் சொல்லுவோம். இது வந்து எந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா பாடலிபுத்திரால தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா வந்து லிபரேட் பண்ணி கிரீக்டர்ந்து லிபரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீக்டர்ந்து லிபரேட் பண்ணிவிட்டு மகதாவை வந்து நந்தாட்டர்ந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. நந்தா டைனஸ்டிக்கு அப்புறமா தான் இவங்க வராங்க. மகதாவை நந்தாட்டர்ந்து கேப்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகுப்த மௌரியாவோட பீரியடு பார்க்கும்போது 322 to 303 BC இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவர் வந்து அலையன்ஸ் வச்சுருக்கார் யார் கூட அப்படின்னா செலுக்கஸ் நிக்கேட்டர் கூட அலையன்ஸ் வச்சுருக்காரு. அவரோட டாக்டருக்காக அந்த அலையன்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இவர் வந்து சத்ரியா கிளானை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஏர்லி லைஃப் எங்கே ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னா டக்ஸிலா அந்த பிளேஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட அதர் நேம்னு பார்க்கும்போது சண்ட்ரோகாட்டஸ் ஆண்ட்ரோகாட்டஸ் அப்படின்ட்டு நிறைய நேம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து த்ரோனை விட்டுக்கிட்டு கர்நாடகாவுக்கு போவார். எதுக்குன்னா சரவண பல்லவகுலாவுக்கு போவார், ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணுவார், அதனால் சரவண பல்லவகுலாவுக்கு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியன்னு பார்க்கும்போது ஜெயினிசம். இவரோட வந்து ஜெயின் அசட்டிக் பத்ரபாகு அந்த சன்னியாசி, இவரை வந்து இவர் மூலமாக தான் ஜெயினிசத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பிந்துசாரா, இவர் வந்து ஃபஸ்ட்டு மௌரியன் எம்பையர் சந்திரகுப்த மௌரியர் இருக்கார்ல அவரோட சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கும் சந்திரகுப்த மௌரியாவுக்கும் தூர்தாரா அந்த குயினுக்கு வந்து பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பீரியடுன்னு பார்க்கும்போது 301 to 269 BC இருக்காரு. இப்போ வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து 16 ஸ்டேட்டை மௌரியன் எம்பையருக்கு கீழே வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டிரவிடியன் கிங்டமை வந்து அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதை வந்து கான்கியூர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட அதர் நேம்ஸ்னு பார்க்கும்போது சிம்மசேனா, பிந்து பாலா, அலிட்ரோகாட்ஸ், அப்புறமா அர்னிட்ராக்கேட்ஸ் அப்படின்ட்டு இவருக்கு நிறைய நேம் இருக்குது. இவர் எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா அஜீவிகா ரிலீஜனை ஃபாலோ பண்ணியிருப்பார். அஜீவிகா ரிலீஜன் இவரோட டைம் தான் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அசோகா, இவரோட பீரியடுன்னு பார்க்கும்போது 272 to 232 BC இருக்குது. இவரோட பேரண்ட்ஸ் பார்க்கும்போது இவரோட அப்பா வந்து ஃபஸ்ட்டு பிந்துசாரா பார்த்தாலும் செகண்டு எம்பையர், அந்த பிந்துசாரா தான் இவரோட அப்பா. அப்புறமா மதர்னு பார்க்கும்போது ஜனபதா கல்யாணி அப்படின்ட்டு இவரோட மதர் இருக்காங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கலிங்காவை வந்து கான்கியர் பண்ணுவார். அப்புறமா இவர் வந்து உஜ்ஜைனில் வந்து உஜ்ஜைன் அண்ட் டக்ஸிலாவில் வைஸ்ராயாட்டும் சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உஜ்ஜைன் டக்ஸிலால் நிறைய நடந்த ரிவோல்ட்ஸ்லாம் வந்து க்ரஷ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து திவ்ய வதனா இந்த புக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த டக்ஸிலாவில் நடந்த ரெவல்யூஷனை பற்றி அந்த ஸ்டோரியை பற்றி சொல்கிறது தான் திவ்ய வதனாங்கிற புக்கு. கலிங்கா வாருக்கு அப்புறமா மிஷினரிஸை ஏஷியாவுக்கு ட்ராவல் பண்ண வச்சு புத்திசத்தை அதர் கண்ட்ரீஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா தர்ம மகா மாத்ராஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எதுக்காக அப்படின்னா பீப்புளுக்கு வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கும் ஜட்ஜாட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்குமாக இவங்களை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறமா புத்திசத்தோட டீச்சிங்ஸ் அவர் எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காரு, இதனால் வார்ஸ் வயலன்ஸ் இதெல்லாம் வந்து கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய கேம்பெயின் நடத்துகிறாரு, பப்ளிக்குக்கு சொல்லதுக்காக நிறைய கேம்பெயின்லாம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹண்டிங் இந்த மாதிரி வயலண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து எண்ட் பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா இவரோட டைட்டில்னு பார்க்கும்போது பிரியதர்ஷி, தேவனாம் பிரியா, அசோகவர்தன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேவனாம் பிரியா ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா காட்ஸ்டெல்லாம் நல்ல பிலோவ்டாக இருக்கார் அப்படின்ட்டு தேவனாம் பிரியான்னு கொடுத்துருக்காங்க. என்ன ரிலீஜன் ஃபாலோ பண்ணார்னா புத்திசத்தம் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எடிக்ட்ஸ் ஆஃப் அசோகான்னு பார்க்கும்போது இது வந்து 33 இன்ஸ்கிரிப்ஷன் அந்த பில்லர்ஸில் எழுதியிருக்கதை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வால்ஸில் எழுதியிருக்காங்க, கற்பாறையில் எழுதியிருக்காங்க, கே வால்ஸ்லலாம் இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த எடிக்ஸில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு டெசிஃபர் பண்ணது யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சப் தான் டெசிஃபர் பண்ணியிருக்காரு. இது எதை சொல்லுது அப்படின்னா அந்த எடிக்ஸ்லாம் அவரோட பாலிசியும் அவரோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அவரோட சாதனைகளையும் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எடிக்ஸில் பார்க்கும்போது 14 மேஜர் ராக் எடிக்ஸ் இருக்குது, மைனர் ராக் எடிக்ஸும் கூட இதில் இருக்குது, பில்லர் எடிக்ஸ் இருக்குது. இதில் வந்து செட் ஆஃப் 7 பில்லர் எடிக்ஸ் இருக்குது.
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மைனர் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் கிரீக்கில் வந்து அராமிக் லாங்குவேஜில் எழுதி வச்சுருக்காங்க. பாகிஸ்தானில் ப்ராக்ரித் லாங்குவேஜ் கரோஸ்டி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. மற்ற எல்லா ஏரியாலையுமே ப்ராக்ரித் லாங்குவேஜை பிராமி ஸ்கிரிப்டில் வந்து எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பில்லர்ஸ்னு பார்க்கும்போது சிங்கிள் லயன் கேபிட்டல் எங்கே இருக்குன்னா ராணி புர்வா ஒன்னில் இருக்குது. அதுக்கப்புறமா லௌரியா நந்தகர்க் அதில் அந்த இடத்துல இருக்குது. வைஷாலி இதிலலாம் சிங்கிள் லயன் கேபிட்டல் இருக்குது. ஃபோர் லயன் கேபிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா சாரநாத்தில் இருக்குது. இது வந்து டீர் பார்க்கில் வந்து ரைஸ் பண்ணது. அப்புறமா சாஞ்சிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எலஃபண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜ்கிரகால் இருக்குது. இதெல்லாம் எதது எங்கே இருக்குதுன்னு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்ஸ் கேபிட்டல் வந்து லூம்பினியில் இருக்குது. புல் வந்து ராம்பூர்வா டூவில் இருக்குது. அப்புறமா வீல் கேபிட்டல் வந்து பாடலிபுத்திரால இருக்குது. ஆக்ஸ் கேபிட்டல் வந்து ஸ்ரவஸ்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட்னு பார்க்கும்போது இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு கிங்கு. அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோனில் என்கிரேவ் பண்ணி வச்சுருக்காரு. பிரிகத்ரதா தான் மௌரியன் டைனஸ்டியோட லாஸ்ட் ரூலராக இருந்திருக்கார். இவரை வந்து 1805 BC வந்து என்ன நடக்கும் அப்படின்னா புஷ்யமித்ராசன்கா வந்து ஒரு மிலிட்ரி பேரடில் இவரை வந்து அசாசினேட் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா தான் சுங்கா டைனஸ்டி வரும். இந்த இதுக்கப்புறமா ஹிந்துயிசம் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த புத்திஸ்ட்டை வந்து நிறைய துன்புறுத்துவாங்க. அதுக்கப்புறமா ஹிந்துயிசம் வந்து ரீசர்ஜன் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மௌரியன் எம்பையரோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு பலினா வாலண்ட்ரி ஆஃபரிங்கை தான் பலி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா பாக், இதில் வந்து மூணு இதாக இருக்குது. லேண்ட் டேக்ஸ், லேண்ட் டேக்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 1/6 to 1/4 வரைக்கும் அந்த லேண்ட் டேக்ஸு. அப்புறமா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸில் கூட டேக்ஸ் போட்டிருப்பாங்க. கேட்டில் இதிலலாம் டேக்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து 1/6 கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கிங்குக்கு வந்து ஷேர் கொடுக்கணும். இதை வந்து ராஜபாகா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா ரூரல் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வஸ்து. அர்பன் டேக்ஸை துர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஆர்க்கட் டேக்ஸ், அதாவது பழத்தோட்டத்தில் உள்ளதே அதுலேயும் டேக்ஸ் கொடுக்கணும். அதை வந்து கரா அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்புறமா பாஸ்டர் லேண்டுக்காக கொடுக்கக்கூடிய டேக்ஸ் என்னென்னா விவிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி யாரெல்லாம் கவர்ன் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். சமகர்த்தா அப்படின்னா சீஃப் டேக்ஸ் கலெக்டர் தான் சமகர்த்தா அப்படின்னு சொல்கிறோம். சன்னிதத்தா அப்படின்னா ட்ரெஷரர் சொல்கிறாங்க. ட்ரைப்ஸ்டர்னு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்கள வச்ச பூவிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ரூரல் ஏரியாஸில் போய் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்கள வந்து ஸ்தனிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் டேக்ஸ் எக்ஸெப்ஷன் இருக்குது அப்படின்னா பிராமின்ஸ் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, விமன், சில்ட்ரன், அப்புறம் ஆர்மரர்ஸ், பிளைண்ட், டஃப்பு, அப்புறமா அதர் ஃபிசிக்கலி டிசேபிள், கிங்ஸ் மேன், இவங்கெல்லாம் வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மௌரியன் எம்பையரோட ப்ரொவிஷ்னல் டிவிஷன் பார்க்கும்போது வில்லேஜஸ்ஸு, இது வில்லேஜோட ஹெட்மேனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராமிக்கா அப்படின்னு சொல்கிறோம். வில்லேஜ் குரூப் வந்து ஸ்தனிகாஸ், கோபாஸ் அப்படின்னு பிரியுது. ஸ்தனிகாஸ்னால் டேக்ஸ் கலெக்டர்ஸ், கோபாஸ் வந்து அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டிஸ்ட்ரிக்டை வந்து அகர்ஸ் ஆர் விஷியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து கவர்ன் பண்ணுறது யார் அப்படின்னா பிரதேஷிகாஸ். இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டாக இருப்பாங்க. லா அண்ட் ஆர்டரும் இவங்க கையில் தான் இருக்குது. ரெவன்யூ கலெக்ஷன் எல்லாமே இவங்க கையில் தான் இருக்குது. அப்புறமா ரஜுகாஸ், இவங்க வந்து ஜஸ்டிஸுக்காகவும் ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும் இவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இனி இவங்களோட இம்பீரியல் கேபிட்டல்னு பார்க்கும்போது பாடலிபுத்ரா. இது வந்து பிரச்சாயா ப்ராவின்ஸுக்கு கீழே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4 ப்ராவின்ஸ் இருக்குது. உத்தரப்பதா, இதோட கேபிட்டல் என்னென்னா டக்ஸிலா. தக்ஷிணப்பதா, இதோட கேபிட்டல் வந்து ஸ்வர்ணகிரி. கலிங்கா, இதோட கேபிட்டல் வந்து தோசாலி. அவந்தி, இதோட கேபிட்டல் வந்து உஜ்ஜைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இதில் வந்து ராஷ்டிரபுத்தா கவர்ன் பை ராஷ்டிரபுத்தான்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா குமாராஸ். இவங்க வந்து மோஸ்ட்லி பிரின்சஸ் ஆஃப் சம்ராட், பிகேம் கவர்னர்ஸ். இவங்க கவர்னர்ஸ் ஆட்டம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஆரியபுத்ராஸ், இது என்னென்னா சத்ரியா கிளான்லேருந்து பர்சன்ஸ், அவங்க தான் வந்து கவர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா எந்தெந்த ரீஜன் வரைக்கும் சரௌண்டிங் வரைக்கும் இவங்களோட ரூல் இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சென்ட்ரல் ப்ராவின்ஸில் வந்து மகதா, அப்புறம் வெஸ்ட்டில் பார்க்கும்போது உஜ்ஜைன் வரைக்கும் இருந்திருக்கு, ஈஸ்டில் பார்க்கும்போது கலிங்கா வரைக்கும் இருந்திருக்கு, நார்த்தில் டக்ஸிலா, சவுத்தில் பார்க்கும்போது ஸ்வர்ணகிரி வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மௌரியன் எம்பையரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்கும்போது 322 BC சந்திரகுப்தா மௌரியா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் அப்படின்னா நந்தா டைனஸ்டி, தனானந்தா இருந்திருக்காரு. இனி இதில் லிட்ரரி சோர்சஸ்ன்னு பார்க்கும்போது மெகஸ்தனிஸ். இவர் வந்து இந்தியன் சொசைட்டியில் 7 காஸ்ட் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு அவரோட அக்கௌண்ட்டில். இனி ஸ்லேவர் எதுவுமே இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. மணி லெண்டிங்கும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி எழுதியிருக்காரு. அப்புறமா கௌடில்யாவோட புக்கு அர்த்த சாஸ்திரா, இதில் வந்து எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறமா ஹேமசந்திரா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா பரிஸ்திர பர்வன். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சந்திரகுப்தா வந்து ஜெயினிசத்துக்கு கன்வெர்ட் ஆனதை பற்றி எழுதியிருக்காங்க. அப்புறமா ஜாதகாஸில் என்ன இருக்குது அப்படின்னா சோஷியல் அண்டு எக்கானமிக் கண்டிஷனை பற்றி எழுதியிருக்காங்க. வாஜிகா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா வாஜிகா இது வந்து யார் பண்ணது அப்படின்னா கௌமுதி மகோத்சவா அவர் எழுதுனது. அப்புறமா நிறைய புத்திஸ்ட் டெக்ஸ்ட் இருக்குது, தீபவம்சா மகாவம்சா. இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அசோகா வந்து புத்திசத்துக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்ட்டு. அப்புறமா விசாக தத்தா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா முதுர ராட்சசா, இது இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்புறம் நிறைய பராபர் ஹில்ஸ்லேயும் வந்து கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதுலேயும் அசோகா வந்து பராபர் ஹில்ஸை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சொல்கிறாங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா அச்சி விகாஸுக்கு அசோகா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மௌரியன் எம்பையர் டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸு பார்க்கலாம். அதே காசு இவங்களை தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஹெட்டு அப்படிங்கிற நேம்லாம் கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேஜர் அதே காசு அப்படின்ட்டு நிறைய நேம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது. அதுக்கப்புறமா மௌரியன் எம்பையர் காயினேஜ்னு பார்க்கும்போது பஞ்ச் மார்க் காயின்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர் அண்டு காப்பரில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டினாமினேஷன் பார்க்கும்போது பானா அப்படின்னா சில்வர் காயின், இதோட டினாமினேஷன் 1, 1/2, 1/4, 1/8 இருந்திருக்கு. மஷிக்கான காப்பர் காயின்ஸு இது வந்து 1, 1/2, 1/4, 1/8 இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது டினாமினேஷன். அப்புறமா என்கிரேவிங்ஸ்னு பார்க்கும்போது என்னெல்லாம் இருந்திருக்குன்னா எலஃபண்ட்டு, ஸ்டூப்பா, பிரான்ச்சஸ், ஸ்னேக்கு, சன்னு, இப்படி நிறைய என்கிரேவிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறமா மௌரியன் எம்பையரோட சென்சஸ் அண்டு கோர்ட் விசிட்டர்னு பார்க்கும்போது யாரெல்லாம் கோர்ட்டு விசிட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மெகஸ்தனிஸ், இவரை சென்ட் பண்ணது யார் அப்படின்னா செலுக்கஸ் நிக்கேட தான் சென்ட் பண்ணியிருப்பார். யாரோட கோர்ட்டுக்குன்னா சந்திரகுப்தா மௌரியாவோட கோர்ட்டுக்கு தான் இவர் வந்திருப்பார். அப்புறமா டெய்மாகஸ் ட்ராபோ, இவரை சென்ட் பண்ணது யார் அப்படின்னா ஆன்டியோகஸ் 1, இவர் வந்து சந்திரகுப்தா கோர்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. அப்புறமா டியோனிசியஸ், இவர் யார் சென்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா தாலமி 2 தான் இவரை சென்ட் பண்ணியிருப்பார், கோர்ட் ஆஃப் புந்துசார் கோர்ட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சென்சஸ்னு பார்க்கும்போது ரெஜிஸ்டர் இருந்திருக்கு, யாரெல்லாம் இம்மிக்ரேட் ஆகி வராங்க, எமிக்ரேட் ஆகிறாங்க, ஃபாரின் ட்ராவலர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, ட்ரேடர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றின டீட்டெயில்ஸுக்கு ரெஜிஸ்டர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சென்சஸை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெகுலர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்சஸ் வந்துருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்சஸ் ஆஃபீஸரை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நகரக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறைய சிட்டிஸ்லலாம் இருந்திருக்காங்க, இவங்களை வந்து நகரக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மௌரியன் ஆர்ட்னு பார்க்கும்போது ஸ்கல்ப்சர், பில்லர்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் சாண்ட் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. ராக்கெட் சைத்யா கால் இருக்குது, கேவ் டுவெல்லிங் இருக்குது. இது வந்து எந்த இடத்துலலாம் இருக்குன்னா பராபர் நாகார்ஜுனா ஹில்ஸ்லலாம் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்கல்ப்சர்லாம் இருக்குன்னா எக்ஷா யக்ஷி அந்த அவங்களோட ஸ்கல்ப்சர், யக்ஷினி அவங்களோட ஸ்கல்ப்சர்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து காட்ஸ் தான், அவங்களோட ஸ்கல்ப்சர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபென்ஸ் இன் மௌரியன் எம்பையர்னு பார்க்கும்போது ஆர்மி என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேண்ட்ரி, கேவல்ரி, சாரியட்ஸு, எலஃபண்ட்ரி அப்படி நிறைய இருந்திருக்கு. கவர்னிங் பாடி வந்து சேனாபதி, பிரசஸ்தா, நாயக்கா, முக்கிய அப்படின்ட்டு நிறைய சொல்கிறோம். இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபண்ட் பண்ணது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா எஸ்பியா நேச்சு இதை வந்து உளவு பார்க்குறதுக்கு யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது புலிசன்ஸ் அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் தான் புலிசன்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க வந்து கிங்குக்கு வந்து டைரக்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பட்லி வேதக்கா, இவர் இவங்க வந்து கிங்ஸோட ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சமஸ்தா, இது வந்து ஸ்பைஸு, 4 இதெல்லாம் இருக்காங்க. கபத்திக்கா அப்படின்னா டிஸ்கியூஸ்ட் டிசிப்பிள்ஸ், உதஷ்டிகா அப்படின்னா ரெக்ளூசஸ், அப்புறமா வைதேகா அப்படின்னா மர்ச்சண்டு, தபஷா அப்படின்னா அசட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி பர்பஸுக்காகவும் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீக்ரெட் ஏஜெண்ட் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாண்டரிங் ஸ்பைஸ் கூட இருந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்னென்ன நேமு அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்புறமா விமன் ஸ்பைஸ் கூட இருந்திருக்காங்க. சீக்ரெட் ஏஜெண்ட்டு, கோர்ட்டிஷன்ஸ் இவங்களாம் வந்து இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நேம்னு சொல்கிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதோட மௌரியன் எம்பையர் முடிஞ்சது. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாரின் ரூலர்ஸ் ஆஃப்டர் மௌரியாஸ், மௌரியாஸ்க்கு அப்புறமா வந்து என்ன இன்வேஷன்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.